இது பலமுறை கேட்ட கேள்வி, முக்கியமானது. முட்டா சிறப்பின் பட்டினம் என அழைக்கப்படக்கூடியது எந்த ஊரு? காவிரி பூம்பட்டினம் இல்லைன்னா புகார், பூம்புகார் அப்படின்னு சொல்றோம். எந்த புத்தகம் முட்டா சிறப்பின் பட்டணம் அப்படின்னு சொல்லுது? பட்டினப்பாலை. சரிங்களா? எஸ் இது எப்படினாலும் கேட்கலாம் சொல்லுங்களா, எப்படி கேட்டாலும் நம்ம கோல் அடிச்சிடணும். சரிங்களா? முட்டா சிறப்பின் பட்டணம் என காவிரி பூம்பட்டணத்தை குறிப்பிட்டவர்? எஸ் இது மூணுமே லீடு தான். எப்படி க்வெஸ்சன் கேட்டாலும், ஏன்னா நம்ம ஆட்கள் இப்படிதான் க்வெஸ்சன் கேட்பாங்க. முத தடவை கேட்கிறப்ப முட்டா சிறப்பின் பட்டணம் என அழைக்கப்படக்கூடிய நகரம் எது அப்படின்னு கேட்டாங்க. புகார் நகரம் ஆன்சர் போட்டாச்சு. அடுத்த முறை கேட்கிறப்ப முட்டா சிறப்பின் பட்டினம் என புகார் நகரை அழைத்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்க. கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு கேட்கிறப்ப முட்டா சிறப்பின் பட்டணம் என புகார் நகரத்தை குறிப்பிடும் சங்ககால இலக்கியம் எது அப்படின்னு கேட்டார். சோ புரியுதா? கண்டென்ட் ஒண்ணுதான், குவெஸ்டின்ஸ் தான் மாறுபடுகிறது. அப்ப எப்படி கேட்டால் ஆன்சர் பண்ணிடலாமா? ஷுவரா? நம்பலாமா?